ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா சமையல். இன்றைக்கி நாம் ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம், சன்னா மசாலா. இந்த மசாலா வந்து சாப்பாடு, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும். இனி வர வீடியோஸில் நம்ம ஆரி ஸ்டிச்சஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். பேசிக் ஸ்டிச்சஸ்லேருந்து அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குக்கிங் வீடியோஸும் இனி ரெகுலராக வரும். இன்னைக்கு வந்து நம்ம சன்னா கிரேவி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இந்த ரெசிபி சட்டுன்னு பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு 8 மணி நேரம் 100 கிராம் சுண்டலை ஊற வச்சு வச்சுருக்கேன், வெள்ளை சுண்டல். இதை நீங்கள் வந்து ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து லவங்கம், பட்டை, சோம்பு, கிராம்பு, அன்னாசி பூ, அப்புறம் மிளகு, சீரகம், கசகசா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துனா போதும், அதிகம் சேர்த்த வேண்டியதில்லை. சும்மா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா போதும். இப்போ இது கூடவே பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதோட வதக்கிக்கலாம். இதையை வந்து நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே தக்காளி போட்டு நம்ம வதக்க வேண்டாம். இந்த தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் வெட்டி தனியாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் நான் வந்து இன்னொரு பக்கம் சுண்டலை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைக்கும் போது நீங்கள் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, கடாய் வச்சுருக்கோம். கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் விடுறோம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இதில் சும்மா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் சின்னதாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கலாம். சும்மா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் தான் வெங்காயம் நான் சேர்த்துறேன். அடுத்து இது வதங்கின கடைசியில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து இதை வதக்கலாம். நான் வந்து அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துட்டேன். அது கூடவே ஒரு 4-5 சுண்டலும் போட்டு அரைச்சிருக்கேன். அதாவது அந்த வெங்காயம், தக்காளி, சோம்பு எல்லாமே போட்டு கூட ஒரு வேக வச்ச ஒரு 4-5 சுண்டலும் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். நான் தேங்காய் சேர்க்கலை இன்றைக்கி, நீங்கள் தேங்காயும் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் மல்லித்தூளும் 1 டேபிள்ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூளும் சேர்த்து வதக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் சுண்டல், தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, அந்த மசாலா பேஸ்ட், அதை வந்து இது கூட சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். இந்த கிரேவியை நீங்கள் சட்டன் பண்ணிடலாம், டைம் எடுக்கவே எடுக்காது. மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் கூட ஆகாது. இப்போது இந்த பேஸ்ட்டும் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் தனியாக அந்த சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த சுண்டலை தண்ணியோட இதில் சேர்த்திக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இது வதங்கிடுச்சு. அடுத்து நான் அந்த சுண்டல் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுண்டலை தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். அரைக்கும் போதும் நான் வேக வச்ச சுண்டலை பயன்படுத்தியிருக்கேன். ஏன் அப்படி பயன்படுத்துகிறோன்னா, குழம்பு கொஞ்சம் கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். நான் இன்றைக்கி இதில் தேங்காய் சேர்த்தலை. நீங்கள் தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தாமல் நம்ம செஞ்சோன்னா லஞ்சுக்கு நம்ம டிஃபனில் கொடுக்கும்போது கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா ஒரு 6-7 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டான சன்னா மசாலா, சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையின் தேடல் தொடரட்டும்.